என் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது குலத்தொழில் கேவலமா? ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறேன், குலத்தொழில் என்ன இந்த அளவுக்கு கேவலமாக தான் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து வேறு ஒரு தொழிலில் மாறுறோம், வேறு ஒருத்தவன்கிட்ட வேலைக்கு போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்குறாங்க. அதோடைய உண்மை என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாது. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா என்ன? குலத்தொழில்னா நம்முடைய அப்பா தாத்தா அவங்க தாத்தா, அதாவது வம்சா வழியாக நம்ம ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். இப்போ அந்த தொழில் இன்றைக்கி அந்த தொழில் வந்து கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கப்பட்டுறோம், ஒதுக்குறோம். அப்படி ஒதுக்கிறதால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஒதுக்கப்படுறோம். என்னென்னா முதல்ல, ஏய் முடி வெட்டுறியா? அது வந்து பார்பர் ஷாப் போயிச்சாக்க அவங்க கொஞ்சம் அசிங்கம் நினைப்பான், அதனால பார்பர் ஷாப் காணத்து. இன்னும் துணி துவைக்கிறியா? அது ஐயா சிலை தொழிலாளியாக நீ கேவலம், அதனால் அவங்க இப்போ சிலை தொழில் செய்யாத. ஐயா அந்த கோவிலில் முனையாட்டம் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேவலமாக பேசுறது. அதான் இவன் வட்டிக்கு வர வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுறதுக்காக எல்லா தொழிலையுமே நம்ம கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு நம்ம அடுத்தவனை அவமானப்படுத்திகிட்ருக்குறோம். அதோடைய விளைவு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. என்னென்னா நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருக்கோம், என்னடா இந்த தொழில் வந்து நீங்கள் மாட சொல்லிட்டு இருந்த தொழில் வந்து தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதே தொழிலை கார்ப்பரேட் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் முடிவெற்ற தொழிலை கேவலம்னு சொன்ன அதே தொழில் இன்றைக்கி அம்பானி எடுத்துகிட்டு வர்றாரு. 2000 பேருக்கு வேலை, 2000 கடைகள் திறக்கிறாரு ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் எத்தனை 1000 கடைகள் இருக்கிறதா தெரியல. ஆனால் நீங்கள் கேவலம் நினச்ச அந்த தொழில் இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் கையில் போகுது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட அது சட்டப்படி குற்றமாகும். என்னங்க இது கிண்டல் அடிக்கிறீங்க? அது எப்படி இங்கே கொடுத்தாகும்? ஆமாம், ஏன்னா ஒரு காலத்தில் சாராயம் காய்ச்சது வந்து சட்ட ரீதியாக இருந்தது. எல்லோருமே அதாவது ஊருக்கு ஒரு சாராயம் காய்ச்சலாம் இருந்துட்டாங்க. இன்றைக்கி அவனுடைய தொழிலெல்லாம் அவன் நெசிச்சுட்டு அதை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் கொடுத்துட்டதால் இன்றைக்கி சாராயம் காய்ச்சது கள்ளச்சாராயமாக மாறிப்போச்சு. அதே மாதிரி நீங்கள் ஷேவ் பண்ணிட்டாங்கன்னா கள்ள முடிஞ்சிருத்த அப்படின்ற ஒரு பேர் ஒன்றுங்களுக்கு வந்துடும். அதாட்டம் கள்ளத்தனமாக துணி துவைக்கிறீங்கன்னு ஒரு பேர் வந்துடும். அதாட்டம் கள்ளத்தனமாக விவசாயம் பண்ணுறீங்கன்னு ஒரு பேர் வந்துடும். ஆக எல்லாமே கள்ளத்தனம் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சேன். உண்மையானுமே உங்களுடைய வாழ்க்கையை கம்பெனிக்காரன் முடிவு பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி கம்பெனிக்காரன் அவன் முடிவு பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை கம்பெனிக்காரன் தான் இங்கே இருக்கும் சீமானத்தை நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இது வந்து குலத்தொழிலை நான் கேவலப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி, அதே குலத்தொழிலை கேவலப்படுத்தலை, குலத்தொழிலை கேவலம்னு சொல்லி நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி இன்றைக்கி அந்த தொழிலை கார்ப்பரேட்காரன் உருகிறான் அப்படின்றது தான் உண்மை. இது உங்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரிஞ்சுக்கிட்டே அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை. இது கம்பல்சரி புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்த தலைமுறை நம்முடைய தொழில்களை இன்றைக்கி முடித்திருத்தத்துக்கு யார் வரான்? இந்தியாராக வரான். ஒரு கறிக்கடையில் வேலை செய்கிறவன் யாராக இருக்கு? கறிக்கடை யார் வச்சுருக்கான்? முதல்ல பாய் வச்சுருந்தாரு, இன்றைக்கி பாயெல்லாம் தீப்பாரங்கிட்டே வச்சு அந்த இடத்துல அவர் இந்திக்காரன் வச்சுருக்கான். சலகத்தொழில் யார்? ஒரு ஹிந்திக்காரன். முடித்திருத்தவன் யார்? ஒரு ஹிந்திக்காரன். எல்லாமே ஹிந்திக்காரன் உள்ள போந்துட்டான், அவன் முதலாளி ஆகிட்டான். அவன்கிட்ட நம்ம தொழிலாளியை வடைக்கு போகிறோம். இது எந்த அளவுக்கு கேவலன்றது நமக்கு புரியல. இது கார்ப்பரேட்டுடைய சதி அப்படின்னு சொல்லலாம். இது வெள்ளக்காரன் நமக்கு நம்மளை அடிமையாக்கி நம்ம ஆக்கும்போது ஏற்பட்ட இந்த புகழை இன்றைக்கி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த உடனே படித்தவன் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. படித்தவன்னா வேலைக்கு போகணுன்றது முட்டாள்தனம். படிச்சிங்கன்னா அது உங்களுடைய அறிவுக்கு தானே தவிர உங்களுடைய உழைப்புக்கு இல்லை. அடுத்தவன்கிட்ட வேலைக்கு போகிறது கேவலம் முதல்ல இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க.
அன்னைக்கு தான் உங்களுடைய தரம் உயரும். இப்போ பார்பர் ஷாப் வச்சுருக்கிற என்னுடைய நண்பர் 3000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறார். அவர் மகன் ஒரு மாதத்துக்கு 20000 ரூபா சம்பாதிக்கிறார். பார்பர் ஷாப் வச்சுருக்க 30 நாளில் வேலை குறைஞ்சது 80000 90000 வரம் சம்பாதிக்கிறது. ரெண்டு வீடு வச்சுருக்காரு, ஆனால் ஃபுல்லாக 25000 ரூபா சம்பாதிக்கிறது. அவர் போட்டு வர சில எக்ஸ்பெண்டிச்சர் கூட அவர் வீட்டு வாடகை கூட கட்டத்தையும் அப்பா கிட்ட கையை எழுந்தப்படுகிற சூழ்நிலையில் நிற்கிறார். இதை கேட்கும்போது மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்குது, ஆனால் இதுதான் நிஜம். ஏன்னா நம்ம தொழிலை, அதாவது குலத்தொழிலை கேவலப்படுத்தினதோட விளைவு இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை அடிமைகளாக மாற்றிட்டுருக்குறோம். இது உங்களுக்கு தெரிஞ்சு செய்வீங்களா இல்லை தெரியாமல் செய்வீங்களா நான் தெரியல. அது தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு இனிமேவாது இந்த கார்ப்பரேட்டோட சூழ்ச்சிவாளையிலேருந்து நம்ம மீளுவோம்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிப்பீட் பார்த்துங்க. தேங்க்யூ.